அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலஹ். வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمهم الله تعالى او كما قال عليه الصلاه والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وغلنيتم الله ورمنك ورتاغتماك صلاتنم كرنيم سلامنم جيرتمم ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளமும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக, ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அதன் முதல் ஜும்ஆவிலே வந்து கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உலகம் முழுக்க 180 கோடி மக்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் தற்போது நோன்பு நோற்றிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தையும் சமரசத்தையும் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். சாதாரணமாக எத்தனையோ மதங்களில் நோன்பு என்பது, விரதம் என்பது கடைபிடிக்கப்படுவதை பார்க்கத்தான் செய்கிறோம். இந்து மதத்தை பொறுத்தவரை விரதம் என்பதற்கு நாளோ நேரமோ கணக்கே இல்லை. நினைத்த நேரமெல்லாம் விரதம் 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 என்கிற நிலை இருக்கிறது. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் டிசம்பர் மாதத்தில் 40 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த விரதங்கள் எல்லாம் ஒரு சரியான நெறிமுறைகளுக்கு உட்பட்ட விரதங்களாக நிச்சயமாக இருப்பதில்லை. எல்லா விரதங்களிலேயும் கண்டிப்பாக அந்த இனத்தை மதத்தை சார்ந்தவர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்தாக வேண்டும் என்கிற கண்டிப்பு கூட கிடையாது. விருப்பப்படுபவர்கள் இருக்கலாம், கடவுளுடைய அருள் வேண்டக்கூடியவர்கள் இருக்கலாம் என்கிற நிலைப்பாடுதான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் நோன்பிருக்க வேண்டும் என்கிற இந்த விதியை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்த நாட்டு வித்தியாசமின்றி, மொழி வித்தியாசமின்றி, இன பாகுபாடுகளின்றி எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரே சட்டமாகத்தான் விதித்திருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே விதமான கட்டளைகளைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். அது யார்? ஆக்கில் பாலிகாக, புத்தி உள்ள, வயதுக்கு வந்த ஆண் பெண்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கடமை, எல்லோருக்கும் கடமை. எந்த நாட்டுக்கு சென்றாலும் நோன்பனுடைய நேரம் என்பது சூரியனுடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை என்கிற நிலைப்பாடுதான். எந்த நாட்டுக்கு சென்றாலும் இந்த நோன்பனுடைய காலகட்டம், அது எத்தனை மணி நேரங்களாக இருந்தாலும் சரி, நோன்பனுடைய காலகட்டம் என்பது சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் இடைப்பட்ட காலங்கள் தான். இந்த காலத்தை தான் எல்லா நாட்டவர்களும் ஏற்றிருக்கிறார்கள், எல்லா நாட்டவர்களும் ஏற்றிருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நெறிமுறை. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் போது ஒரு சிலர் நோன்பு நோக்கிறார்கள், திடவ உணவுகள் சாப்பிடக்கூடாது, கெட்டியான உணவுகள் சாப்பிடக்கூடாது, தண்ணியான ஆகாரங்கள் சாப்பிடுக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், அதெல்லாம் நோன்பை முறிக்காது.
நல்ல கட்டியான உணவுகள் சாப்பிட்டா மட்டும், சோறு சாப்பிட்டா, உப்புமா சாப்பிட்டா, இப்ப மட்டும்தான் நோன்பு முறையும் விரதம் முறையும் என்கிற ஒரு சிலருடைய நோன்புகள் இருக்கிறது, விரதங்கள் இருக்கிறது. இன்னும் சிலர் விரதம் இருப்பார்கள், தவித்து சாப்பிடக்கூடாது, காய்கறி எல்லாம் சாப்பிடலாம், காய்கறி எல்லாம் சாப்பிட்டா அந்த விரதங்கள் என்ன செய்யாது, முறியாது. கறியோ மீனோ முட்டையோ சாப்பிட்டா அந்த விரதங்கள் முறிந்து போய்விடும். இப்படி எவ்வளவோ விரதங்கள் உலகத்தில் இருக்கிற போது இஸ்லாம் காட்டுகிற இந்த விரதம் இருக்கிறது, இஸ்லாம் காட்டுகிற இந்த நோன்பு இருக்கிறது. சாதாரணமாக எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய, எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான சட்டங்கள் அடங்கிய அழகான ஒரு நெறிமுறையை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இது அல்லாஹ் விதித்த கடமை, இறைவனுடைய கட்டளை. நோன்பு வைக்க வேண்டும் என்கிற கட்டளை அல்லாவிடமிருந்து வந்திருக்கிறது. நாம் நோன்பு நோக்கிறோம் என்பது மட்டுமின்றி இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக பிறருடைய கஷ்டத்தை உணர்தல், பிறருடைய பசியை உணர்தல். அடுத்தவருக்கும் பசித்தால் இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமேயானால் பசிக்கிறவனுடைய பசியை பற்றி நமக்கு அர்த்தம் புரியும். அவன் பசிக்குதுன்னு வந்து நம்மள்கிட்ட யாசகம் கேட்டால் அந்த பசி எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். எப்போது? அதை நாம் உணர்ந்திருக்கிற போது. இல்லையானால் பசியிலிருந்து நமக்கு தெரியவே தெரியாது. வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், எப்போதும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவர், அவருக்கு பசினா என்னன்னே தெரியாது என்றால் அவருக்கு பசியினுடைய அருமையே புரியாது, பிறருடைய கஷ்டங்களின் அருமை புரியாமலேயே போய்விடும். அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால் எல்லோரும் பிறருடைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், அவர்கள் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பதை உணர வேண்டும், தெரிய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது, பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி தரீக், ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார், பக்கத்து இஷ்டத்த அலைகில் அத்துஷு, அவருக்கு தாகம் ஏற்பட்டது, ஃபவஜத பிஹ்ரன், அங்கு ஒரு கிணறு ஒன்று இருந்தது, ஃபநஸல பிஹா, அந்த கிணற்றுக்குள் இறங்கி, ஃபஷரிப, தண்ணீரை குடித்தார். இறங்குற மாதிரியான கிணறாக இருந்திருக்கும், அவர் இறங்குறதுக்கு தெரிந்தவராக இருந்திருப்பார், எனவே இறங்கி தண்ணீர் குடித்தார். சும்மஹரஜ, தண்ணீரை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டார், ஃபைதா கல்புன் எல் ஹசு வஹுவ யாக்குலு சுரா மினல் அத்ஷி, வெளியிலே ஒரு நாய் தாகத்தினால் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு மண்ணிலே இருந்த ஈரத்தை தன்னுடைய நாக்கால் தொட்டு அந்த ஈரத்தினால் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஃபகால ரஜுல், இந்த மனிதர் தன்னுடைய மனதுக்குள் சொல்கிறார், லக்கத் பலக ஹாதல் கல்பு மினல் அத்ஷி மிஸ்னல் லதி பலக மின்னி, எனக்கு தாகம் ஏற்பட்டதை போல இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது. இவருக்கு தாகத்தினுடைய உணர்ச்சி இருந்ததினால் அந்த நாய்க்கும் தாகம் எப்படி இருக்கும் என்பதை இவரால் உணர முடிந்தது. எனவே இவர் உள்ளத்தில் நினைக்கிறார், நமக்கு எப்படி இருந்துச்சு தாகம், கொஞ்ச நேரம் தண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆயிருப்போம், அதே மாதிரி தானே இந்த நாய்க்கும் தாகம் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டு வேற மறுபடியும் கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய கால் உரையை கலட்டி அதில் தண்ணீரை பிடித்துக் கொண்டு சும்மா அம்சகஹு பிஃபீஹி, அதை தன்னுடைய வாயில் வைத்து கடித்துக் கொண்டு, ஹத்தா ரத்திய, வெளியிலே வந்து, ஃபஸக்கல் கல்ப, அந்த காலுரையில் உள்ள தண்ணீரை அந்த நாய்க்கு அவர் கொடுத்தார். ஃபஷக்கரல்லாஹு தஆலா, இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனுக்கு நன்றி சொன்னான். நாய்க்கு தண்ணீர் கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி சொன்னான். நன்றி சொல்லி ஃபஹுஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவங்களை மன்னித்தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஹாலு சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்ன லனா ஃபில் பஹாயிமில அஜ்ரன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கால்நடைகளுக்கு விலங்குகளுக்கு நாங்கள் உதவி செய்வதும் எங்களுக்கு நன்மை தருமா, அதிலேயும் எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்ற போது பால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ குல்லி தாதி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன், ஈரமான ஈரல் கல்பு எதற்கெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன உதவி செய்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு கூலியை தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு புகாரி முஸ்லிம்களே, ஒரு தானியத்தான விபச்சாரி பெண் இதே காரியத்தை செய்தால் என்றும் வருகிறது.
ஆக இந்த செயலை செய்தால் அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலாக மாறுகிறது. எப்போது இந்த செயலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த தாகம் நமக்கும் இருக்கிற போது, நாமும் அந்த தாகத்தை உணர்கிற போது. எப்போதாவது நமக்கு தாகம் ஏற்பட்டிருந்தால் பிறருடைய தாகம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். எப்போதாவது நமக்கு வயிறு வலித்திருந்தால் பிறர் வைத்த வலிக்கு துடிக்கும் போது அந்த வலி எப்படி இருக்கும் என்பதை நம்மால் உணர முடியும். என்றாவது நமக்கு தலைவலி வந்திருந்தால் தலைவலி என்று துடிக்கிறவனுடைய வலி எப்படி இருக்கும் என்பதை உணர முடியும். ஆறுதல் சொல்வது ரொம்ப லேசு, துடிப்பார் தள்ள வலிக்குதுன்னு சும்மா இறப்பா, அதுக்கு என்னப்பா செய்ய முடியும், இந்த போவோம் டாக்டர்கிட்ட, ஆட்டோ சொல்லி இருக்குல்ல வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறு, சைலண்டாரு, அமைதியாரு, ஏன் இப்படி கத்துற, ஊரையே கூட்டுற, அவனுக்கு இருக்கிற வழி அவனுக்கு தான் தெரியும். ஆட்டோ வர்ற வரைக்கும் அவன் வழியை பொறுத்துக்கிட்டா இருக்க முடியும், டாக்டர்கிட்ட போற வரைக்கும் வழியை பொறுத்து கொண்டா இருக்க முடியும், அவனுடைய வழி அவனுக்கு தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, சரி இந்த கத்து கத்துறான், டாக்டர் போக போறோம்ல, ஒரு ஊசி போட்டா போக போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்க வேண்டியதுதானே. அதே வழி நமக்கு வந்து நாம் துடிக்கிற போது அடுத்தவன் நம்மளை பார்த்து சொல்லுவானே, ஏண்டா துடிக்கிறேன், அப்ப நமக்கு அவனை கடிச்சுட்டீங்களா போல இருக்கும், உனக்கு வந்தாதானே தெரியும், எனக்கு வர்ற வழி எனக்கு எல்லாம் தெரியுது என்பார். இப்படியே நமக்கு நாம் அதை உணர்கிற போது, நாம் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிற போது பிறர் படுகிற கஷ்டம் எப்படி என்று நம்மால் உணர முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இதா ரஐத்தும் அகாக்கும் கத் அஸாபஹு ஜஸாஉன், ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், அந்த தப்புக்காக அவர் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த தண்டனை அடைந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து அவனை நீங்கள் சபிக்காதீர்கள். ஒருத்தர் திருடிட்டான், திருடினதுனால நம்ம பிடிச்சி தூண்ல கட்டி போட்டு சாட்டை அடி கொடுத்து விட்டுறோம், நல்ல வசமா அடிக்கிறோம், நம்ம அந்த வழியா வந்தோம், பார்த்தோம், என்னங்க ஏன் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, திருடிட்டான், பட்ட பகல்ல திருடிட்டான், நைத்த திருடினா பரவாயில்லங்கிற மாதிரி, பட்ட பகல்ல திருடிட்டான், அவனை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே நாம இப்படியா செஞ்சுட்டான், அசமா போனவன், என்ன அவன் என்ன செய்வான், யதார்த்தமா தப்பு செஞ்சு ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறான் என்றால் அவனை திட்டுவதுதான் வளமை, சாதாரணமாக அதைத்தான் செய்வோம். ஆனால் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அவனை பார்த்து நீங்கள் திட்டாதீர்கள், மாறாக வலா தகீனு அலைஹி ஷைத்தான், அப்படி திட்டுவதினால் நீங்கள் ஷைத்தானுக்கு உதவி செய்கிறீர்கள் பொருள். ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அவன் மீது உங்களுக்கு கோபம் வரும், அந்த திருடன் மீது, அவன் நீங்க திட்டினதுனால உங்கள் மீது அவனுக்கு கோபம் வரும், ஷைத்தானுடைய வேலை சிம்பிளா முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேருக்கு மத்தியில கோபத்தை உண்டாக்கிட்டான். எனவே வலா தகீனு அலைஹி ஷைத்தான், இந்த விஷயத்தில் ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள், வலாக்கின் மாறாக குழு, நீங்கள் அந்த தவறு செய்தவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து சொல்லுங்கள், அல்லாஹும் மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவனுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, அல்லாஹும்ம துப் அலைஹி, யா அல்லாஹ் அவன் செய்த பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அவனுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். யதார்த்த நிலை, நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களிலே அகப்பட்டுக் கொள்கிற போது, செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிற போது யாருக்குமே தெரியாது நாம இந்த தப்பை செய்யலன்னு, எல்லாருமே என்னன்னு செய்வாங்க, தப்பு செஞ்சா அதனால தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னா திட்டுவாங்க, ஆனா நாம் தப்பே செய்யல, வசமா மாட்டிக்கிட்டதுனால தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மாட்டினவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவனையும் சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். எனவே அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தியா அல்லாஹ், பாவம் ஏதோ தப்புல செஞ்சிருப்பான் போல தெரியுது, இவனுடைய பாவங்களை மன்னிச்சிரு, அவனுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, அவனுக்கு நீ நேர்வழியை கொடு என்று அவனை பார்த்து நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிமுடைய 2586வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், எம்பகையில் முஸ்லிமீன ஐயகூனு பைனஹும் பிநசீஹதி பாதிஹிம் பஅல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிலர் சிலர்களுக்கு உபதேசம் செய்பவர்களாக, நற்காரியங்கள் செய்பவர்களாகவே நீங்கள் இருக்க வேண்டும். வத்தராஹுமுஹும் பைனஹும் கமதலில் உபுவி மினல் ஜசதி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இரக்கம் காட்டுபவர்களாகவே நீங்கள் இருக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். எப்படி? உடலில் உள்ள ஒரு உறுப்பை போல, இதஸ்தகா பாபஹு ததா அல் ஜஸத குல்லஹு பிஸ்ஸஹரி ஹத்தா யதஹபல் அலம மின் தாலிகல் உது, உடலினுடைய ஒரு உறுப்பிலே வேதனை ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால் ஒட்டுமொத்த உடலுடைய உறுப்புகளும் அந்த வலியை பகிர்ந்து கொள்கிறது. காலில்தான் அடிபட்டுச்சு, தலை விண்ணு திறக்குது, காலில்தான் அடிபடுச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது, எங்கோ ஒரு காயம் ஏற்பட்டால், உடலினுடைய எந்த மூலையிலோ ஒரு அடி ஏற்பட்டால், காயம் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த உடலும் அதிர்வதை போல
ஒட்டுமொத்த உடலும் அதனுடைய கஷ்டத்தை பங்கிட்டுக் கொள்வதை போல நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் இரக்கம் காட்டுபவர்களாக இருத்தல். வேல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, அவ்வளவு ரஹ்மத்துன். இதனுடைய ஆரம்ப பகுதி ரமலானுடைய ஆரம்ப 10 தினங்கள் ரஹ்மத்துடைய 10 தினங்களாக இருக்கிறது, அருள் பாலிக்கக்கூடிய 10 தினங்களாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணுநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, முஸ்லிமுடைய 2329வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், மல்லா இரஹமுன் நாஸ லா இரஹமுல்லாஹு தஆலா. யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமாயின், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டுமானால் நாமும் பிறர் மீது அருள் புரிந்து பழக வேண்டும், பிறருக்கும் அருள் செய்து பழக வேண்டும், அடுத்தவர்களை கண்ணியமான பார்வையோடு பார்த்து பழக வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்து பழக வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி தருவது நோன்புடைய மிக மிக முக்கியமான ஒரு வேலை. நோன்புடைய முக்கியமான ஒரு அம்சம் பிறருடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது, அவருடைய கஷ்டங்களை நாம் தெரிந்து கொள்வது. வரலாற்றிலே ஒரு செய்தி குறிக்கப்பட்டிருக்கும், பிரெஞ்சினுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம், மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மன்னனுடைய அரண்மனைக்கு முன்னால் ரொட்டி கேட்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். யாருக்கும் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லை என்கிற கஷ்டமான சூழ்நிலையில அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு முன்னால் போய் ரொட்டி கேட்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு பசிக்கு, ரொட்டி கொடு என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த மன்னனுடைய மனைவி, 16ஆம் லூயினுடைய மனைவி வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இன்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற வார்த்தை, ரொட்டி கிடைக்கவில்லையானால் கேக் வாங்கி சாப்பிடுங்கலாம். திமிராக ரொட்டிக்கே வழி இல்லை, கேக் எங்க கிடைக்கும்? பண்ணே கிடைக்கல, பன் பட்டர் ஜாம் கிடைக்குமா? பண்ணு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போய் பண்ணு கிடைக்கலன்னா என்ன சோறு சாப்பிடு அப்படின்னு சொன்னா? இது மாதிரியான வார்த்தையை அந்த பெண் பேசினால் என்று வரலாறு சொல்கிறது. ஏன்? காரணம் என்ன? பசியை உணராதவள். ரொட்டி கேட்பவர்கள் பசியால் கேட்கிறவர்கள், தாங்க முடியாத பசியினால் சோறாவது குடு, மற்றதெல்லாம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, வயிற்றை கழுவுவதற்குண்டான வழியையாவது செய் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது பசியையே உணராத அந்த பெண் நக்கலாக பேசுகிறாள், திமிராக பேசுகிறாள். ஆனால் இன்னொரு சம்பவம் இஸ்லாமிய வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய 2 மடியிலேயும் சுமந்து கொண்டு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லம் வந்து, எனக்கு பசிக்கிறது, என் குழந்தைகளுக்கு பசிக்கிறது, உங்களிடத்தில் ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு பல நாட்கள் அடுப்பு எரியாத வீடு, பல நாட்கள் சாப்பாட்டை பார்க்காத வீடு, நீங்கள் எப்படி காலத்தை தள்ளினீர்கள் என்று அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவிகளிடத்தில் கேட்கும் போது, எங்களுடைய அதிகபட்ச உணவு பேரித்தம்பளமாகத்தான் இருக்கும், எங்களுடைய அதிகபட்ச உணவு, அதிகமாக நாங்கள் உணவாக சாப்பிட்டது பேரித்தம்பளத்தை தான், மற்றொட்டி என்பதெல்லாம் எங்களுக்கு அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒன்று, அதிசயமாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்வார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திலே 2 பேரித்தம்பள துண்டுகள் மட்டுமே இருக்கிறது, சாப்பிடுவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. தனக்காக, தான் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிற அந்த பேரித்தம்பழங்களை எடுத்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணிக்கு கொடுத்தார்கள். ஒரு பக்கம் வரலாறு சொல்கிற நிகழ்வு, திண்டு கொளுத்திருக்கிற ஒரு பெண் மற்றவர்களை ஏளனம் பேசுகிறாள், இன்னொரு பக்கம் பசியால் வயிறு ஒட்டி போன ஒரு பெண் தனக்குள்ள பொருளை, தனக்குள்ள உணவை பிறருக்கு வழங்கி சந்தோஷப்படுகிறாள். இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவது இந்த நோன்பினுடைய தாக்கம். இந்த நோன்பு செய்த மாயங்கள் தான் இவைகள். தன்னுடைய பசி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு குழந்தை பசித்திருக்கிற போது, தனக்கே இல்லை என்றாலும் பரவாயில்லை, அக்குழந்தை பசியாற வேண்டும் என்று நினைப்பான். அப்படி இவன் இந்த முஸ்லிம் பிறருக்கு அருள் பாலித்து பழகுகிற போது, அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டுகிற போது, அல்லாஹ்வும் இவன் மீது இரக்கம் காட்ட தலைப்பட்டு விடுகிறார். மட்டுமல்ல, இந்த நோன்பை பொறுத்த மட்டில் நாம் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம்தான், சிலர் நோன்பு பிடிக்க தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள்,
தேவையில்லை, அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட நோன்புடைய காலங்களில் நோன்பு வைக்காதவர்கள் கூட நோன்பாளியை போன்று இருக்க வேண்டும். சாதாரணமாக வெளியிலே எப்போது நான் கடையில் டீ குடிக்கிற மாதிரியோ அல்லது மற்ற பொருட்கள் சாப்பிடுவதை போலவோ வெளிப்படையாக சாப்பிடுவது தவறு. மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று மார்க்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட பொது இடங்களில் பொது ஸ்தாபனங்களில் நின்று கொண்டு மற்ற நோன்பாளிகளுக்கு இடையூறு தரும் விதத்திலே உண்ணுவது பருகுவது போன்றவைகள் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். பல நாடுகளை பொறுத்தவரை இது சட்டங்களாக ஏற்றப்பட்டிருக்கிறது. எகிப்தில் 2009 அஸ்வான் என்கிற மாநிலத்தில் 155 பேர் பகிரங்கமாக சாப்பிட்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குவைத்தில் 1968 விதியின் 44 படி அரசாங்கத்தினுடைய விதியின்படி ரமலானுடைய மாதத்திலும் பொது இடங்களில் பகிரங்கமாக சாப்பிட்டால் அல்லது யாரையாவது சாப்பிடும்படி கட்டாயப்படுத்தினால் அல்லது யாரையாவது சாப்பிடும்படி தூண்டினால் அல்லது அதற்கு உதவி செய்தால் இப்படி எந்த நிலையில் பகிரங்கமாக உண்டாலோ அல்லது குடித்தாலோ 100 திருகம் வரை அவர்களுக்கு அபராதமும் 1 கால சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு குடியரசை பொறுத்த மட்டில் இப்படி ரமலானுடைய மாதங்களில் ஒருவன் தன்னிச்சையாக பொது இடங்களிலே இது மாதிரி காரியங்களில் ஈடுபட்டால் 240 மணி நேரம் அந்த பஞ்சாயத்தினுடைய வேலைகளை, ரோடு கூட்டுறது இது மாதிரியான பஞ்சாயத்தினுடைய வேலைகளை அந்த மனிதன் செய்ய வேண்டும் என்கிற தண்டனை ஐக்கிய அரபு குடியரசு தருகிறது. ஈராக்கிலே யாராவது அப்படி தென்பட்டால் அவர்களை உடனே பிடித்து சிறையில் அடைத்து பெருநாளைக்கு 1 முன்னாடிதான் ரிலீஸ் பண்றான், சந்தோஷமா பெருநாள் கொண்டாடிக்கன்னு. அது வரைக்கும் உள்ளதா இருக்கும். இந்தோனேஷியாவை பொறுத்தவரை இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை சாட்டையடி ஒடுத்து திருத்தப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிற இந்த இந்தியாவில் உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் எந்த விதத்தில் என்றால் நாம் இந்த தண்டனைகளுக்கு பயந்தெல்லாம் அப்படி இருப்பதில்லை, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படி இருக்கிறோம். பல நாடுகளிலே இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கலாம், அந்த சட்டங்களுக்கு உடன்பட்டாக வேண்டும் என்பதற்காக அல்லது அந்த சட்டங்களுக்கு பயந்து வேண்டுமானால் சிலர் இது மாதிரியான நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை யாரும் கேட்க முடியாது, எந்த நிர்வாகமும் கேட்க முடியாது, எந்த அஜர்த்தும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. நம்ம வெளியில் நின்று தம் அடித்தாலும் சரி, நாம வெளியில் நின்று டீ குடித்தாலும் சரி, தொப்பி போட்டுக்கொண்டே இந்த அனாச்சாரங்களை செய்தாலும் சரி, அதாவது இஸ்லாமியனுடைய அடையாளத்தோடு ரமலானுடைய மாதத்தில் இந்த அனாச்சாரங்களை செய்தாலும் கூட நம்மை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை. அப்படி இருந்தும் நாம் இதனை கட்டுப்பாடாக இருப்பது அல்லாஹ் விதித்த விதியின்படிதான், அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கட்டளையின்படிதான். எனவே இந்த காலங்களில் யார் நோன்பில்லாமல் இருக்கிறார்களோ, நோன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் கூட வீட்டிலேயும் சரி வெளியிடங்களிலேயும் சரி தன்னை ஒரு நோன்பாளியை போலவே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு அதனால்தான் பெரியவர்களுடைய முக்கியமான ஒரு பழக்கமாக இருந்த ஒரு விஷயம், இந்த ரமலானுடைய மாதத்தில் யாரை பார்த்தும் நீங்க நோம்பாளியா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்களாம். இந்த மாசத்துல நோம்பா தான் இருக்கணும், என் வீட்டுக்கு திடீர்னு நீங்க வர்றீங்க, உண்மையிலே நீங்க நோம்பில்லாத ஆள் தான், வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு டீ போட்டு தரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. மற்ற காலங்களில் வந்தா டீ தருவேன், ஜூஸ் தருவேன், ஏதாவது தரலாம். ஆனா நோம்புடைய மாதங்களில் சாப்பிடக்கூடிய நேரங்களில் வந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நோம்பான்னு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, அவருக்கு டீ போட்டு ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி கேட்பதே தவறு என்று பெரியார்கள் ஒரு வழிமுறையை வைத்திருந்தார்கள். காரணம் என்னன்னா, ஒண்ணு நோன்பு வைத்திருந்தால் சாப்பிடக்கூடாது, இல்ல நோன்பு இல்லாம இருந்தா நோம்பாளி மாதிரி இருக்கணும், அதனால சாப்பிடக்கூடாது. இவர் எப்ப சாப்பிட்டுக்கலாம், தனியாக தனியான முறையில் இவருடைய வீட்டுக்குள்ள அங்கேயும் மற்ற நோன்பாளிகளுக்கு முன்னால் இல்லாமல் தனியாக இவர்களுடைய தேவையை முடித்துக் கொள்ளலாமே தவிர பகிரங்கமாக சாப்பிடுவது குடிப்பது என்பது இந்த காலங்களில் இந்த நேரங்களில் தடுக்கப்பட்டிருக்கிற அருவறுப்பாக கருதப்படுகிற ஒரு விஷயம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நோன்பு அல்லாஹ்வுடைய இணக்கத்தை பெற்றுத்தர வல்லது. சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல இது. ரஹீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும்
ஒரு வரி இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, உடம்புடைய ஜகாத் தான் நோன்பு. பணம் இருக்கிறது, பணத்துக்கு ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கணும் 100%. அதே மாதிரி ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் ஜகாத் உண்டு. அதன் அதனுடைய தகுதிக்கேற்றவாறு ஜகாத்துகளை கொடுக்க வேண்டும். உடலை அல்லாஹ் சுப்ஹானஹு தந்திருக்கிறான். இந்த உடல் மூலமாக நாம் எவ்வளவோ நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறோம், பேசுகிறோம், பார்க்கிறோம், நடக்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாமே இந்த உடலின் மூலமாக ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நியமத்துக்கு ஜகாத்தாக பகரமாக நோன்பு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இறைவனுடைய நெருக்கத்தை, மிக மிக அந்யோன்யத்தை ஏற்படுத்தி தர வல்லது இந்த நோன்பு. காரணம், எல்லா இபாதத்துகளிலேயும் ரியா என்கிற முகஸ்துதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழுகை, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு யாரோ நம்மை பார்க்கிறார் என்பதற்காக நீண்ட நேரம் நிலையிலேயே நம்மால் நிற்க முடியும். நீண்ட நேரம் சஜிதாவிலேயே நாம் நிற்கலாம். யாராவது நம்மை பார்க்கிறார் என்பதற்காக 2 ரக்கா சொல்ல வேண்டிய தொழுகையை 4 ரக்காத்தாக நாம் கூட்டிக் கொள்ளலாம். இதிலெல்லாம் முகஸ்துதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நோன்பை பொறுத்த மட்டில் முகஸ்துதிக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நோன்பாளி அவர் சொல்லிதான் அவர் நோன்பாளி நமக்கு தெரியும். வேற எந்த அடையாளத்தை வச்சு அவர் நோன்பாளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தொழுகையாளிய இவர் தொழுகையாளியின் அடையாளத்தை வச்சு சொல்லலாம். எப்படி? தக்பீர் கட்டிட்டு நிக்கிறாரு, ருக்குல இருக்கிறாரு, சஜிதால இருக்கிறாரு. இப்ப பார்த்து சொல்லலாம், இவர் தொழுகையாளி, தொழுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தர் இஹ்ராம் துணி எல்லாம் கட்டிட்டு ரெடியா நிக்கிறார், இவர் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகக்கூடியவர் என்ற அடையாளத்தை வைத்து இனம் காண முடியும். ஆனால் நோன்பாளியை எந்த அடையாளத்தை கொண்டும் இனம் காண முடியாது. அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள ஒன்று. அவர் நான் நோன்பாளின்னு சொன்னா நம்பிக்கை வேண்டியதுதான். அவர் எங்க போய் என்ன குடிச்சாலும் நமக்கு தெரியாது. அவர் அப்படி குடிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய பயத்தை. எனவே இந்த தக்வா, இறையச்சம் என்பது யாருடைய முகஸ்துதிக்காக வேண்டியும் அல்ல, அவர் அப்படி சொல்லணும், இவர் அப்படி சொல்லணும், உலகம் எப்படி சொல்லணும் என்ற எதற்காக வேண்டியும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்று செய்யக்கூடிய மிக உன்னதமான காரியம் நோன்பு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நோன்பு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து இதிலே நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.